மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இப்போ நான் சொல்கிறத யோசிக்கணும். நான் காலேஜஸில் பேசுகிறேன், பெண்கள் கல்லூரியிலையும் பேசுகிறேன். நான் ஒரு ரெண்டு மூணு பேர் சொன்னால் பெண்கள் கல்லூரியில் பெருசாக கை தட்டுவாங்க. அஜித், விஜய், ஒரு மூணு நாலு பேர் இருக்கு. அந்த பேர் சொன்ன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல் அலை மாதிரி அந்த பெண்கள் கல்லூரியில் அப்படி கைதட்டி அப்படி அந்த கைதட்டில் அப்படி வந்து திரும்பி நிற்கும். கைதட்டினதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்பேன், இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன? இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன? உங்கள் வாலிப சேட்டை. இது ஹார்மோன்களின் ரசாயனம், இது ஹார்மோன்களின் ரசாயனம். உனக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு ஆணின் பெயருக்கு நீ கைதட்டுகிறாய் என்று சொன்னால் அதைவிட துன்பப்பட வேண்டிய பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. என்ன கொடுமை இது! அவனுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிட்டான் உனக்கு? அதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? ஏன் பொம்பளை பிள்ளைங்க கை தட்டணும் ஒருத்தன் பேர் சொன்ன உடனே? என்ன என்ன நியாயம் இருக்குது? கொஞ்சம் அப்படியே இருங்க. இராணுவ வீரர்கள் பற்றியே விகடன் பிரசுரத்தில் ஒரு புஸ்தகம் வந்தது, ஸ்ரீகாந்த் எழுதியிருந்தார். எத்தனை பேர் படித்தோம்? மரத்தல் தகுமோ அந்த புஸ்தகத்தோட பேர். சார், அவங்களாம் ரியல் ஹீரோ சார், ரியல் ஹீரோ சார். மரத்தல் தகுமோன்னு ஒரு புஸ்தகம், நீங்க ஒரு சம்பவம் அதில் படிச்சு பார்த்தா அப்படியே நமக்கு கண்ட ரத்தம் வரும். நம்ம இந்திய வீரன் பாகிஸ்தான் எல்லையில் போர் நடக்கிற போது அந்த இராணுவ டேங்கை இயக்கிறான். அந்த பக்கம் பாகிஸ்தான் தளபதி, அவன் பாகிஸ்தான் மேஜர், அவன் அந்த டேங்கை இயக்கிறான். இந்த பையன் செத்து போயிட்டான், எனக்கு 29 வயசு, இந்திய வீரன் செத்து போயிட்டான். இந்த வீரன் அருண் கேத்ரிபால், அவனுடைய பேர் அருண் கேத்ரிபால், அந்த பையனுடைய பேர். இந்த பையன் இறந்து போயிட்டான். பாகிஸ்தான்லேருந்து வந்தான் பாருங்க மேஜர், அவன் பேர் யாருன்னா மஹமது காவ்ஜான் நாசர், மஹமது காவ்ஜான் நாசர் அவனுடைய பேர். இந்த பையன் செத்து போயிட்டான். ரெண்டு பேரும் டேங்கை ஒரே நேரத்தில் அப்படி பொத்தான அமுக்கிறாங்க. இந்த பையன் வந்து ஒரு செகண்ட் பிந்திருச்சு, அவன் சுட்டுட்டான், இந்த பையன் செத்து போயிட்டான். இது பெருசு இல்லை சார். அந்த மஹமது காவ்ஜான் நாசர் என்ற பாகிஸ்தான் மேஜர் இந்திய இராணுவத்தோட தொடர்பு கொண்டு அந்த பையனோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியணும்னு கேட்டான். எதுக்காக? நான் ஒரு கடிதம் அனுப்புறேன், அந்த பையனோட அப்பாட்ட சேர்த்துருங்க. அந்த அப்பாவுக்கு அவன் எழுதுறான், நாங்கள் இருவரும் போர் முனையில் எதிரெதிராக சந்தித்தோம். எங்களை தவிர மற்ற எல்லோரும் மாண்டு போய் விட்டார்கள். வாழ்வா சாவா என்கிற இறுதிக்கட்ட போராட்டம் எனக்கும் உங்கள் மகனுக்கும் நடந்தது. நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பொத்தானை அழுத்தினோம். நாங்கள் இருவரும் ஒரே நேரத்தில் பொத்தானை அழுத்தினோம். இப்பதான் முக்கியம். ஆனால் விதி எனக்கு வெற்று வாழ்க்கையையும் உங்கள் மகனுக்கு வீர மரணத்தையும் கொடுத்தது. ஆனால் விதி எனக்கு வெற்று வாழ்க்கையையும் உங்கள் மகனுக்கு வீர மரணத்தையும் கொடுத்தது. இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற தகப்பனை நான் கையெடுத்து வணங்க விரும்புகிறேன். உனக்கு என்னுடைய வணக்கங்கள். மஹமது காவ்ஜான் நாசர் பாகிஸ்தானுடைய ஒரு மேஜர், இந்திய அப்பாவுக்கு லெட்டர் போடும். அப்பா பேர் கேத்ரிபால், இவன் பேர் அருண் கேத்ரிபால். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை லேடிஸ் காலேஜில் போய் நான் அருண் கேத்ரிபால் பேர் சொன்னா தெரியும்? இந்த நாட்டுக்கு நிஜமா செத்தான் சார் அவன். எனக்கு வருத்தனை தெரியுமா? ரியல் ஹீரோஸை விட்டுட்டீங்களே, ஆனா போலியான ஹீரோஸை கொண்டாடுறீங்களே. நிஜமான ஹீரோஸை விட்டுட்டமே, நிஜம், அதை பத்தி கவலைப்படலையே. எவ்வளவு கொடுமை இது! கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சிவப்பு ரத்தம் பூசிய நிஜ வீரர்களை மதிக்கவில்லை, சிவப்பு ரத்தம் பூசிய நிஜ ஹீரோக்களை மதிக்கவில்லை, சிவப்பு பவுடர் பூசிய போலி ஹீரோக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. எப்படி இந்த நாடு முன்னேற முடியும்? ஒரு எல்லை கிடையாதா? அவங்க பொழுதுபோக்குக்கு தேவை சார். எங்க வீட்டில் கழிவறை இருக்கு, எங்க வீட்டில் பாத்ரூம் இருக்கு, எங்க வீட்டில் சமையலறை இருக்கு. அது மாதிரி இந்த சமூகத்தில் பொழுதுபோக்கை தருவதற்கு நடிகர்கள் சில பேர் இருக்கிறாங்க. அவர்கள் என்ன சர்வஜீவ அறிவாளிகளா? அவங்களுக்கு ஒரு எல்லை கிடையாதா? எல்லா விஷயமும் அவங்க தான் சொல்லணுமா? ஊசி போட்டுக்கோனாலும் அவங்க தான் சொல்லணும், புஸ்தகம் படினாலும் அவங்க தான் சொல்லணும், தேசத்துக்கு விசுவாசமா இருந்தாலும் அவங்க தான் சொல்லணும். அவங்க டாக்ஸே கட்ட மாட்டாங்க, டாக்ஸ் கட்டுனாலும் அவங்க தான் சொல்லணும். ஏன்னா இந்த நாட்டு ஜனங்க வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கல்ல. எவ்வளவு பெரிய அவமானம் சார் இது, எவ்வளவு பெரிய அவமானம் சார் இது.